வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எல்இடி டிவியினுடைய பேக்லைட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் போர்டு, சிங்கிள் காயில் இன்வெர்ட்டர் போர்டு. சிலர் ஏற்கனவே இந்த போர்டை பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கான்செப்டும், ஒவ்வொரு வீடியோவும் தெல்ல தெளிவாக இருக்கும். படிப்பே இல்லைன்னா கூட இந்த தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் போர்டு மட்டும் கையில் எடுத்துகிட்டா போதும், உங்களுக்கு இருக்கிற எல்லா தியரிட்டிக்கல் டேட்டாஸ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் டேட்டாஸ் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கும். 100% பர்ஃபெக்டாக கொடுப்போம் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த போர்டை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு டிஸ்கிரிப்ஷன், இதை பற்றிய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது. நான் அதை அப்புறமேல் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கூடவே டெமோ போர்டும் அப்லோட் பண்ணுறேன், ரெண்டுமே இருக்குது. முதல்ல இந்த வீடியோவை நான் நடத்துகிறத உள் வாங்கிக்கிங்க, ஓகேவா? இது ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. இந்த போர்டில் இருக்கக்கூடிய பொருளோட பேர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர்ஸ். இங்கே இருக்க எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர், ரெண்டு எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டயோடு இருக்குது. டயோடு வந்து 6 ஆம்பியர் டயோடு. இந்த இடத்துல இருக்கிறது வந்து மாஸ்பெட்டு. இதில் கனெக்டர் இருக்குது டு லோடு கொடுக்கக்கூடிய கனெக்டர் இதில் இருக்குது. இதில் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு, 3 ஸ்ட்ரிப்பு இதுக்கு பேரல் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் இது இன்புட் பாயிண்ட்டு. இந்த போர்டினுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் எடுத்துட்டிங்கன்னா 10.5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 15 வோல்ட் கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 10.5 வோல்ட் அல்லது 12 வோல்ட் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 88 வோல்ட் அல்லது 90 வோல்ட்டு டிசி வெளியே வரும். நாம் இங்கே டிசி கொடுத்து டிசி வெளியே எடுக்கிறோம், ஓகேங்களா? இது ஒரு இன்வெர்டர் போர்டு. எப்படி இன்வெர்டர் போர்டுன்னு சொல்கிறோம், இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். ஏசியை டிசி பண்ணால் ரெக்டிஃபையர், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டிசியை ஏசி பண்ணால் தான் அது வந்து இன்வெர்டர். இது வந்து வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்கியூட், வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்கியூட். இதில் ஒரு காயில் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த காயிலுக்கு பேர் வந்து டொராய்டல் காயில் அப்படின்னு பேர். காப்பர் ஒயர் மேலே டன் சுற்றி இருக்கு. இந்த காயில் தான் டிரான்ஸ்ஃபார்மராக வேலை செய்யுது, ஒரு பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மராக வேலை செய்யுது, ஒரு இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மராக ஒர்க் பண்ணுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசி BTI 3260, இது ஒரு ஆசிலேட்டராக ஒர்க் பண்ணுது, மாஸ்பெட் டிரைவராக ஒர்க் பண்ணுது. இந்த ஐசி வந்து 8 பின் இருக்குது. இந்த பின்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஐசிக்கு இன்புட் வோல்ட்டு த்ரூ ஏர் ஒரு டிரான்சிஸ்டர், சீரியஸ் ரெகுலேட்டர், ஒரு டிரான்சிஸ்டர் மூலிமா அந்த ஐசிக்கு வோல்ட் வரும். VDD ஆர் VCC எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ வோல்டேஜ் இந்த ஐசிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த ஐசி ஆசிலேட் ஆகும். இந்த ஐசி ஆசிலேட் ஆகி இந்த மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக பூஸ்டிங் ஆகிற வோல்டேஜை இந்த ரெண்டு டயோடு டிசி பண்ணி இந்த கனெக்டர் வெளியே நாம் வெளியே எடுத்துக்கலாம். இந்த கனெக்டரில் கொடுக்குற இன்புட் வோல்ட் என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், 12 வோல்ட்டு. கூடவே என்ன கொடுத்துருக்கோம், பேனல் ஆன் அல்லது பேக்லைட் ஆன். இதில் பேக்லைட் ஆன், PL ஆன், பேக்லைட் சோர்ஸ் ஆன் பண்ணுறதுக்காக ஒரு ஒயர் இருக்கும். ஆக்சுவலாக 6 பின் கனெக்டர். பெரும்பாலும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிவர்சல் போர்டு கன்வர்ஷன் பண்ணும்பொழுது இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை கம்பெனி டிவியாக இருந்தாலும் பேக்லைட் ஒர்க் பண்ணலை அப்படிங்கும் பொழுது அப்போ இந்த சர்க்கியூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா பக்காவாக நம்ம அட்டன் பண்ணலாம். அப்போ கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி ப்ளஸ் மைனஸ், பேக்லைட் ஆன், தென் டிம் ஆர் அட்ஜஸ்ட்
அப்படின்னு ஒரு பின் இருக்குது. அதன் மூலிமா என்ன பண்ணலாம், இதில் வரக்கூடிய எல்இடியோடைய பிரைட்னஸ் நம்ம கூட்டலாம் குறைக்கலாம் பை மேனுவல் ஆர் பை ரிமோட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட்டில் சர்க்கியூட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். ஒன்ஸ் அகைன் எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர் விசிபிளாக தெரியுது. ரெண்டு டயோடு எதுன்னு சொல்லிட்டேன், மாஸ்பெட் எதுன்னு சொல்லிட்டேன், சீரீஸ் ரெகுலேட்டர் ஒரு டிரான்சிஸ்டர் சொல்லியாச்சு. இது வந்து பயாஸ் பண்ணக்கூடிய ஐசி, தட் மீன்ஸ் இது ஒரு ஆசிலேட்டர் அல்லது மாஸ்பெட் டிரைவர். இது அவுட்புட் கனெக்டர் டு லோடு. இது இன்புட் ஃப்ரம் யூனிவர்சல் போர்டு. யூனிவர்சல் போர்டில் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பின் கனெக்டர்லேருந்து உள்ளே கொடுக்குறோம். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கு. இந்த 5 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஐசிக்கு தேவை, இந்த போர்டுக்கு தேவை. இந்த எல்இடியோட பிரைட்னஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இல்லை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்ட் ஆகிருக்கிறத பொறுத்து இருக்குது. நமக்கு வோல்ட்டும் தேவை, கரண்ட் ஃபேக்டர் ரெண்டும் தேவை. அதை டிசைட் பண்ணக்கூடியது தான் இந்த 5 ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேவா, நாம் இதில் இன்புட் டிசி கொடுத்து இந்த இடத்துல டிசி அவுட்புட் வெளியெடுக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த போர்டு பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலமா அடுத்த வீடியோவில் வரப்போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோவாக வரும். வீடியோ 1, வீடியோ 2 வரலாம். கொஞ்சம் லாங் வீடியோ வந்து கட் பண்ணி போட்டிருப்போம். தென் அதுக்கப்புறம் ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. ஓகேவா, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த சேனலை இப்போ நியூவாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற செலக்ட் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்ருக்கோம். இது எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனுக்காகவும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே வரணும்னு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். தேங்க்யூ.